திமுக, அதிமுக, காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளுக்கு எதிராகவும் மாற்றாகவும் செயல்படக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி என்று சீமான் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பரப்புரையில் அவர் பேசியதை தற்பொழுது பார்க்கலாம். பெரும் போர் நடக்கும்போது குறுக்க குறுக்க ஓடக்கூடாதுப்பா. அடி வருஷம் நாங்க பொறுப்பு இல்லை. அந்த படத்துல தம்பி சிவகார்த்திகேயன் நடிச்ச படத்துல வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல அவங்க உண்மையிலேயே சண்டை போடுவாங்க, சீரியஸா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் வந்து ரெண்டு ஓரமா போய் விளையாடுங்கப்பா. அது மாதிரிதான் இவங்க ரெண்டு பேரும் என் தம்பிய உதயநிதி இந்த அண்ணாமலை நாங்க இங்க ஒரு நானு அவங்க அவங்க தாத்தா உதயநிதியோட தாத்தா அவங்க அப்பாவோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ணாமலை அவங்க முதலாளி இருக்கார்ல, பெரிய முதலாளி மோடி அமித்ஷா அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். இவங்க ஏன் முன்னாடி ரெண்டு பேரும் செங்கலை வச்சுக்கிட்டு இருந்தா அந்த காட்டி விளையாட்டு கட்டிருக்கீங்க. ஏ செங்கலை காட்டி காட்டி விளையாடக்கூடாதுப்பா, எரிஞ்செரிஞ்சு விளையாடணும். யாருமே இல்லை திமுகவை விட்டால், யாருமே இல்லை அதிமுகவை விட்டால், யாருமே இல்லை காங்கிரஸை விட்டால், யாருமே இல்லை பாரதிய ஜனதாவை விட்டால் என்று சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இவர்களை விட்டால் இதோ உங்கள் வயிற்று பிள்ளைகள் நாங்களே ஒரு புரட்சிகர அரசியல் வழியாக மாறி இந்த மண்ணிலே சாதி உணர்வு மத உணர்வை கடந்து நாங்கள் தமிழர்கள், தமிழ் தேசியர்கள் என்ற உணர்வோடு உங்கள் முன்னால் நிற்கிறோம். எங்களை கைவிட்டால் உங்களை காப்பாற்ற இந்த நாட்டின் நாதி கிடையாது, நாதி கிடையாது.